அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது மூன்றாவது எண்ணில் உள்ள உரையாடல் பகுதி கொங்கு நாட்டு வணிகம். இத பத்தி செய்திகள் நாம முன்னாடி பதிவுல பார்த்தோம். கொங்கு நாடுங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது, இந்த கொங்கு நாட்டை யார் வணிகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அதே மாதிரி வணிகம்னா என்ன அப்படிங்கறது சொல்லியிருந்தோம். அதாவது உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்துல உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் எந்த மாதிரியான வணிகங்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சேரர்களுடைய தலைநகராக எது இருந்துச்சு, அதே மாதிரி அந்த சேரர்களுடைய எல்லைகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருந்தாங்க. அதோட மட்டும் இல்லாம அங்க குறிப்பிட்டிருந்த இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை பத்தியும் சொல்லியிருந்தாங்க. எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை பயன்படுத்தினாங்க, அதே மாதிரி வணிகத்துக்கு எந்தெந்த இடங்களை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற செய்தியும் இங்க குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல பாருங்க, பழங்கால வணிகம் அப்படிங்கிறாங்க. பழங்காலத்துல எந்த மாதிரி சேரர்கள் வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடுறாங்க. எப்படின்னா, ஒரு ஒரு மனிதனுக்கு, அதாவது ஒரு நாடு சிறப்பா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா முதல்ல எது தேவை அப்படின்னா உழவு, கைத்தொழில், வணிகம். இதுதான் ஒரு நாட்டு மக்களுடைய நாகரீக வளர்ச்சி வாழ்விற்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டுடைய நாகரீக வளர்ச்சிக்கு எது அடிப்படையா அமையுது அப்படின்னா உழவு, உழவு தொழில். இப்ப உழவு தொழில்ங்கிறது இப்ப குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு, ஆனா அப்ப உழவு தொழில் தான் மிக சிறப்பா இருந்தது. உழவு செய்தவங்க தான் செல்வந்தர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க, சரிங்களா? அப்ப அந்த முறைகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கைத்தொழில் சொல்லுவாங்கல்ல, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்க குறிப்பிடுறாங்க. கைத்தொழில் அங்க இருக்கிற மக்கள் கண்டிப்பா ஒரு கைத்தொழில கத்துருக்கணும் அப்படிங்கிற முறையும் சரி. அதே மாதிரி வணிகம், உள்நாட்டு வெளிநாட்டு வணிகங்களை பத்தி சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரிதான் ஒரு நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இது மூணுமே அவசியம் அப்படின்னு சொல்லப்படுவது. ஏன்னா உணவு அப்படிங்கிறது உணவை தரக்கூடியதா இருக்கு, உணவு எல்லாரும் மனித வாழ்வுக்கு அடிப்படை தேவையானது உணவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி கைத்தொழில், நம்ம பணத்தை சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்க்கறதுக்கு கண்டிப்பா கைத்தொழில். ஏன்னா ஒருத்தவங்களை போய் நம்ம நிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது தேவைக்காக ஒருத்தவங்களை போய் நிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய கைத்தொழில் மூலியமாக அதை வருமானத்தை ஈட்டிக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும். அதே மாதிரி வணிகம் அப்படிங்கறத சொல்றாங்க. வணிகம்ங்கிறது செல்வத்தை அதிகமாக சேர்க்கறதுக்காக பயன்படுத்துது. அதே மாதிரி பொருள் கொடுத்து பொருள் வாங்குற முறைங்கிறது அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த பண்ட மாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ட மாற்று முறைங்கிறது ஒரு இப்ப தக்காளி உற்பத்தி பண்றாங்கன்னா அவங்க போய் தக்காளியை கொடுத்துட்டு வெங்காயமோ இல்ல உருளைக்கிழங்கோ வாங்கிட்டு வரக்கூடியதுதான் பண்ட மாற்று முறை. அதாவது பணம் இல்லாம பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது அப்படிங்கிற முறை இருந்துச்சு. அது அதே மாதிரி வணிகம் அப்படிங்கிறது அதே தான். அங்க வெளிநாட்டுல போயிட்டு இங்க இருக்கிற பொருள்கள் அங்க கொடுத்துட்டு அங்க இருந்து இருக்கக்கூடிய நம்மளுக்கு தேவையான பொருட்களை அவங்க எடுத்துட்டு வர்றது, அதான் ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் குறிப்பிடுறாங்க, சரிங்களா? அதுதான் ஒரு நாட்டுடைய நாகரிக வளர்ச்சிக்கு மிக சிறந்த ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுவது. அதே மாதிரி உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் சேரநாடு சிறந்து விளங்கியுள்ளன, சேரர்கள் சிறந்திருந்தாங்க அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. அதாவது உள்நாட்டு வணிகமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு வணிகத்திலையும் சரி சேரர்கள் மிக சிறந்தவங்களா விளங்கி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கப்பல் போக்குவரத்து அந்த மாதிரி, ஏன்னா நாம என்ன சொல்லியிருந்தோம், சேரர்களுக்கு வந்து தொண்டி முசிறி காந்தலூர் அப்படிங்கிறது அது துறைமுக பகுதியா இருந்துச்சு அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு சொல்றாங்க, ஒரு கடல் வணிகத்தில் சேரநாடு சிறப்பு இருந்தது. இந்த எல்லா நாட்டோட சேரநாடு இந்த கடல் வணிகத்துல மிக சிறந்த ஒன்னா இருந்தது, எல்லாத்த விட அவங்க சிறப்பானவங்களா இருந்திருந்தாங்க. ஏன் அது அப்படியே காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு அந்நாட்டின் இயற்கை அமைப்பே காரணம். அந்நாடு அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கு, கடற்கரை ஓரமாகவும் அதே மாதிரி ஆறுகள் நிறைந்த இடமாகவும் இருந்ததுனால அங்க வணிகம் செய்யறதுக்கு எளிமையான முறையா இருந்துச்சு. அப்போ ஒரு நாடு வளர்ச்சி அடைந்ததுக்கு இயற்கையே துணை புரிய மாதிரி இருக்கக்கூடியது, அதுதான் இந்த சேரநாடு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்ததுனால இந்த சேரநாடு கடல் வணிகத்துல மிக சிறந்தவங்களா இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பல் படைய வச்சிருந்தாங்க. வலிமை மிகுந்த கப்பற்படை அப்பவே பயங்கரமா படைவீரர்களோட கப்பற்படையானது மிகுந்து காணப்பட்டதா சொல்லப்படுவது. அதே மாதிரி சொல்றாங்க, செங்குட்டுவனின் கடல் போர் வெற்றியால் அவன் கடல் பிரகோட்டிய செங்குட்டுவன் என்றே அழைக்கப்பட்டான். சேரன் செங்குட்டுவன் சொல்லுவான்ல, அவரு கடல் போர்ல நிறைய வெற்றி அடைஞ்சிருக்காரு. கடல் போர் போயினாலே அவர் வந்து வெற்றி அடைவாரு அப்படிங்கிற தன்மையினால அவருக்கு என்ன பேர் சொல்றாங்க, கடல் பிரகோட்டிய செங்குத்துவன். கடல் பிரகோட்டினா கடல்ல போய் வெற்றி அடைய முடியாது. அப்ப கடல்ல அந்த கடல்ல வந்து காத்து வீசக்கூடிய திசையிலிருந்து கடத்தை செலுத்தக்கூடியவங்க களம் சொல்லப்படுவது கப்பலை தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு சிறப்புடையவங்களா இல்ல
மருது நிலத்துக்கு வந்து என்ன செய்யறாங்க மீனை விற்கிறாங்க மீனை வித்துட்டு என்ன வாங்கிட்டு போறாங்க நெற்பூவை நெல்லை வாங்கிட்டு போறாங்க அப்ப பொருள் கொடுத்து பொருள் வாங்குற முறை பண மாற்று முறை அப்படின்னு சொல்லப்படுவது அப்ப மீனை கொடுத்து நெல்லை வாங்கிட்டு போறாங்க மிசை அம்பியின் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அம்பி அப்படின்னா படகு இதுல அவங்களுக்கு நெல் எது வீடு எது அப்படின்னே தெரியாத அளவுக்கு நெல்ல குமிச்சு எடுத்துட்டு போறாங்க அப்ப எந்த அளவுக்கு பதமாற்ற முறை சிறப்பா நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி கரி மூடையார் அப்படின்னு சொல்றாங்க கரி மூடையார் மூடைன்னா மூடைன்னு சொல்லப்படுவது மூட்டை சொல்றாங்க கரிங்கிறது இங்க எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா மிளகு குறிப்பிடுறாங்க அந்த மிளகு மூட்டைகள்லாம் அந்த வீட்டு ஓரமா நிறைய அடிக்க வச்சிருக்கிறாங்க அடிக்க வச்சிருந்தால துறைமுகமானது சிறப்பா இருந்தது அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுவது அதே மாதிரி கரைக்கலம் புரிந்து கரை ஏதாவது கரைன்னு சொல்லப்படுவது அந்த துறைமுகமே ஆறவார ஒளியோட சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுவது அதே மாதிரி கலம் தந்த பொற்பரிசம் பொற்பரிசம் அப்படின்னா அந்த கப்பல்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொன்னால செய்யப்பட்ட அழகிய பொருள்களை குறிப்பிடுறாங்க அப்ப இங்க சொல்றாங்க கலம் தந்த கலம்னா கப்பலை சொல்றது அந்த கப்பல்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பொன்னால செய்யப்பட்ட அழகிய பொருட்கள்லாம் நிறைய தொகுஞ்சிருக்கு அந்த கப்பல் அந்த பொருட்கள் நினைச்சாங்க கழி தோணியால் கரை சேர்ந்து கழி தோணியால் இப்ப இருக்கிற மாதிரி முன்னாடி இல்ல ஏன்னா இப்ப எல்லாம் துறைமுகம் நேராவே பெரிய பெரிய கப்பல்கள்லாம் அந்த கிட்டக்கே வந்துடும் அதாவது அந்த அளவுக்கு சாலை வசதிகள் நிறைய இப்ப இருக்கு அப்பங்கிறது கிடையாது ஏன்னா பெரிய பெரிய கப்பல்கள்லாம் எல்லா இடங்களுக்கும் வர முடியாது ஆழமான பகுதியில் எங்கேயும் நின்றுடும் அதுக்கப்புறமா இங்க இருந்து சின்ன சின்ன படகுகள் அதான் பெரிய பெரிய படகுகள் அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கக்கூடிய படகுகள்ல போயிட்டு எடுத்துட்டு அதுல எடுத்துட்டு வருவாங்க அதான் கழி தோணியா அப்படிங்கிறாங்க கழியால தள்ளி போவாங்கல்ல அந்த மாதிரியான தோணியை பயன்படுத்துறது தோணிங்கிறது மரங்களால செய்யப்பட்டது மரத்தாலேயே செஞ்சிருப்பாங்கல்ல அதுக்கு பேர் தான் தோணி அப்படின்னு சொல்லுவாங்க கப்பலுங்கிறது வேற நாவாய்ங்கிறது வேற அம்பிங்கிறது வேற அல்லது ஒவ்வொரு வகைய கப்பல்களும் குறிப்பிடுறாங்க இங்க அதான் சொல்றாங்க இங்க அங்கிருந்து வரப்பட்ட இந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த பொருள்கள்லாம் இந்த கழி தோணியால இன்னொன்று செய்யறாங்க கரை சேர்ந்து வந்து இந்த கரையில வந்து என்ன செய்யறாங்க எடுத்துட்டு வந்து சேர்க்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை புறநானூறு சொல்லுது அப்ப எந்த அளவுக்கு வணிக முறைங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கணும் இப்ப நிறைய அறிவியல் வளர்ச்சிங்கிறது நிறைய இருக்கு பெரிய பெரிய கப்பல்களை நம்ம கடல் பயணம் மேற்கொள்றோம் ஆனா அந்த காலத்திலேயே அவங்க என்ன பெரிய பெரிய கப்பல்களை உருவாக்கி அதன் மூலயமா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதிங்கிறது சிறந்த முறையில செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நாம இதன் மூலயமா உணரலாம் அதோடு மட்டும் இல்லாம உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சிட்டு இருந்தது சேர நாட்டுல உள்நாட்டு வணிகம் இப்ப இது வெளிநாட்டு வணிகத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டு வணிகம் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குங்கிற செய்தியை இந்த நூல் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உள்நாட்டு வணிகமும் நிறையவே சிறப்பா இருந்தது அப்படிங்கிற செய்தி குறிப்பிடுறாங்க அதோடு மட்டும் இல்லாம அந்தந்த இடங்கள்ல விளையக்கூடிய பொருள்களை பண்ட மாற்று முறையில அவங்க கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கும் முறையும் நிறையவே இருந்தது அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுவது அதோடு மட்டும் இல்லாம நெல்லு விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது நெல்லுதான் நெல்லு வச்சுதான் விலையை கணக்கிடுறாங்க ஒரு முட்டை நெல்லு கொடுக்குறியா அதே மாதிரி ஒரு முட்டை என்ன செய்யற தக்காளியோ வெங்காயமோ கொடுக்கணும் அப்படிங்கிற முறைங்கிறது இருந்துச்சு அது நெல்லு தான் அடிப்படையான அந்த கணக்கிடும் முறையில சிறந்த ஒன்னா சொல்லப்படுது அததான் இங்க சொல்றாங்க நெல்லு விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது அப்படிங்கிற செய்தியை சொல்லப்படுவது அதே மாதிரி அந்த சொல்றாங்க உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையன உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையது அதாவது மருந்து நிலத்தில் விளையக்கூடிய நெல்லா இருந்தாலும் சரி நெய்யல் நிலத்தில் விளையக்கூடிய உப்பா இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒரே மதிப்பு தான் இது குறைஞ்சது அது கூடுதலான விலை கிடையாது சரிங்களா இப்பெல்லாம் மாறி போச்சு உப்புக்கு கம்மியா தான் நம்ம குறைவா தான் விலை கொடுக்கணும் ஆனா அப்ப நெல்லுக்கு
என்ன விலை கொடுத்தோமோ அதே தான் உப்புக்கும் கொடுக்கிற முறைங்கிறது அப்ப இருந்துச்சு. அதே இருக்காங்க. இந்த பண்டமாற்று முறையை பற்றி சொல்லியிருந்தாங்க. இங்க குறிப்பிட்டாங்க ஒரு அகநானூர்ல குறிப்பிடுறாங்க. என்ன மாதிரி குறிப்பிடுறாங்க? நெல்லும் உப்பும் நேரே ஊரி கொல்லீரோ வென சேரிதோறும் நுவலும் சேரிதோறும் நுவலும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன குறிப்பிடுறாங்க? நெல்லும் உப்பும் நேரே. அதாவது நெல்லும் உப்பும் சமமான ஒன்றுதான். இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுங்கிறது கிடையாது. ரெண்டுமே ஒரே சமமான மதிப்புடையது அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஊரி கொல்லீரோ வென சேரிதோறும் நுவலும். சேரிதோறும்னா எல்லா இடங்களுக்கும் அவங்க வித்துட்டு போறாங்க. நுவலும் அப்படிங்கறது என்ன சொல்றாங்கன்னா கூறுதல் அப்படிங்கிற சொல்ல சொல்லப்படுவது சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான முறையில் வித்துட்டு போறாங்க. இந்த உம்மடம் சொல்லக்கூடிய இந்த உப்பு விற்கக்கூடியவங்க தெரு தெருவா போய் என்ன செய்றாங்க வித்துட்டு வராங்க. அப்ப என்னதுன்னா உப்புக்கு நெல்ல அப்படியே சமமா கொடுத்து வாங்க அப்படிங்கிற முறைங்கிறது இருந்துச்சு. அப்ப வெளிநாட்டு வணிகமா இருந்தாலும் சரி உள்நாட்டு வணிகமா இருந்தாலும் சரி சிறந்து விளங்கியது சேர நாட்டுல அப்படிங்கிற செய்தியை இங்க குறிப்பிடுறாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.